வணக்கம் சாமி, இந்த வீடியோவில் ரெண்டே கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறது, அகைன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணுன்றத பற்றி பார்க்க போகிறோம். அகைன் இந்த பெண்டிங் லிஸ்ட்டை பற்றி நிறைய டவுட் கிடைக்குங்க. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்தவரை நாலு டைப் இருக்குது. நாலு டைப்னா ஆல்ரெடி பெண்டிங்னு ஒன்று இருக்குது சாமி, சஃபிஷியன்ட் கோட்டா பெண்டிங்னு இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபில்கிரீம் பெண்டிங்னு இருக்குது, ஆட் விஸ்ட்லிஸ் பெண்டிங் இருக்குது. இந்த நாலு டைப்பை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங் லிஸ்ட் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு டேட் புக் பண்ணிட்டீங்க, டிசம்பர் 25ஆம் தேதி புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 25ஆம் தேதி புக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க கிரீன் கலராக இருக்குது. அதே டைமில் வேறு யாராவது ஒருத்தர் புக் பண்ணிட்டாருனா அந்த டிக்கெட் அவருக்கு அலகட்டாயிடும். உங்களை வந்து பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஏன் பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னா, அகெயின் அந்த டேட் வந்து சேம் டேட் அவைலபிள் வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புக் ஆகிடுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நான் புரிச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே புக் ஆகிடும். நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அகெயின் அந்த டேட்டில் வேறு யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அப்பயும் உங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆகணும்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் சார், நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டில் க்ரீன் கலர் காட்டும், அந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆகிடும், பெண்டிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது வந்து இன்னொரு மெத்தட். அகெயின் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணுறது. மேனுவலாக எப்படி டைப் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் 25ஆம் தேதி ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி புக் பண்ணிங்களா, அகெயின் 25ஆம் தேதி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அந்த க்ரீன் கலர் காட்டாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீபுக்கிங் ஆகிடும். இது எதுக்கு, இது யாருக்குன்னா ஆல்ரெடி புக்கிங் கான்செப்ட். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் அண்ட் சஃபிஷியன் கூடவும் ரெண்டுமே சேம் தான் சாமி, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டிக்கெட் அவைலபிள் இருக்குது, பட் நான் இங்கே யாராவது ஒருத்தர் க்ரீன் கலர் பார்க்குறீங்கன்னா அவங்க க்ரீன் கலர் அவங்க குரூப்பாக தான் சேர்த்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க குரூப்பில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு சஃபிஷியன் கோட்டா எரர் வரும், ஏன்னா இருக்கிறது ஒரு டிக்கெட். நீங்கள் சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சப்மிட் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சஃபிஷியன்ட் கோட்டா எரர்னு வரும். அந்த சஃபிஷியன்ட் கோட்டா எரரும் சேம் தான், அந்த நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் புக்கிங் அதுவும் சேம் தான். இல்லை அகெயின் இன்னொருத்தர் கேட்டீங்க, அந்த ஹேட் லிஸ்ட் விஸ் அந்த ஹேட் லிஸ்ட்டும் சேம். அன்றைக்கி ஹேட் லிஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் க்ரீன் கலர் புக் ஆகும் போது அன்றைக்கி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹேட் லிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு டேட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸு கணக்கு தான் சாமி. நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வாங்குறது அரமண பாயசம் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வாங்கலாம், மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம். நீங்கள் டேட் கொடுத்துட்டு அந்த சப்மிட் பட்டனை அது நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் இருப்பீங்க. அதுதான் அந்த பெண்டிங் சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அதுவும் ஆல்ரெடி புக் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஹேண்ட்லிஸ் பெண்டிங் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது எது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங்காக ஆல்ரெடி பெண்டிங் மட்டும் தான் நீங்கள் கவலை பண்ணலாம். அந்த நம்பர் ஆஃப் பில்கிங் சஃபிஷியன்ட் கோட்டாலும் ஒன்றுமே இல்லை, அது சஃபிஷியன்ட் கோட்டா ஒன்றும் இல்லை. இருக்குது ஒரு டிக்கெட், ஆனால் நீங்கள் அஞ்சு பேருக்கு சேர்த்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து அஞ்சு பேர் வந்து புக் பண்ணிங்கன்னா சஃபிஷியன்ட் கோட்டா எரர் வரும். நீங்கள் ஒருத்தருக்காக சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது சாமி, ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு க்ரீன் கலர் காட்டும். நீங்கள் ஒருத்தருக்கு டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அஞ்சு பேரும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் கோட்டா எரர் தான் வரும். நீங்கள் எதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி புக்கிங் ஒரு மூணு வரி சொல்கிறேன். என்ன மூணு வரி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி புக் பண்ணியிருக்கீங்கன்னா அது அவங்க பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஏன் பெண்டிங் வச்சுருவாங்க, நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிங்க, அந்த டிக்கெட்டில் அந்த டேட்டில் வேறு யாரா ஒருத்தர் கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி புக் ஆகலையா வேறு எதனா ஒரு டேட் க்ரீன் கலர் காட்டும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பெண்டிங் லிஸ்ட் இருக்குமோ அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு காட்டாகலாம். மூணா டைப், இந்த மூணா டைப்னு தான் அகைன் நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கே ஒரு நாள் க்ரீன் கலர் காட்டும் எப்பயாவது, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே இந்த சம் கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அகைன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். அது நவம்பர் 1ஆம் தேதி ஸ்லாட் ஓப்பன் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே அந்த மொத்த ஸ்லாட்டை ஃபுல்லாக ஆகிச்சுருவாங்க. நிறைய பேர் அந்த ஒரு இன்புட் கொடுத்துட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு ஒரு இன்புட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறதா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு லோட் ஆகிட்டே இருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த வாட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு லைவ் செஷனில் ப்ராக்டிக்கலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சோம். என்னென்னா அந்த நிறைய பேர் அந்த சர்வர் ஸ்லோவாக இருக்கு, எங்கள் லைவ்லேயே டவுட் கேட்டாங்க, சர்வர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க, சர்வரை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. அவங்க நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சோம் எப்படின்றது. அதாவது ஒரு மல்டிபிள் டேப் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம், மல்டிபிள் டேப்பில் நம்ம அஞ்சு இன்புட் தரோம்னா அந்த அஞ்சு இன்புட்டில் ஏதாச்சும் ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிடும், மீதி நாலு ஏதாச்சும் தான் அந்த டவுன் ஆகுன்றதை நாங்கள் எங்கள் லைவ்லேயே தெளிவாக சொல்லிட்டோம். அதை அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி சர்வர் அதாவது சர்வர் ஆக்சஸ் பண்ணணுன்றது, அந்த சர்வர் ஓப்பன் பண்ணணுன்றது. ஓகே, எப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அகைன் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, உங்கள் ஃபோனில் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க, ஒரு ப்ரௌசரோ ரெண்டு மூணு நாலு அது உங்கள் இஷ்டம் சாமி, ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு ப்ரௌசர் வச்சுக்கோங்க, நான் இந்த மெத்தட் சொல்லிடுறேன்.
அவங்க ஏதாச்சும் ஒரு அஞ்சு டேப் நீங்கள் அட் டைமில் கொடுத்துருங்க. அந்த அஞ்சு டேப்ல அஞ்சு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஒரு அஞ்சு டைம் நீங்கள் லோட் பண்ணி விட்ருங்க. அந்த லோட் பண்ணி விட்டுருங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேப் ஓப்பன் ஆகும், ஏதாச்சும் ஒரு டேப் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு டேப் கொடுத்துட்டு ஒரே ஒரு லோட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் சமைக்கும். நீங்கள் ஒரு அஞ்சு இன்புட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் அஞ்சு இன்புட் கொடுத்தா ஓப்பன் ஆகினா நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் அக்காவத்து கால் பண்ணுறீங்க, அவர் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு எடுக்கல. இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக கால் பண்ணிடுறீங்கனா அட்லீஸ்ட் அவர் எடுத்துருவார். அவர் எடுத்துகிட்டு பேசுகிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் அவர் கால் எடுத்துருவார். அதே கான்செப்ட் தான், நீங்கள் அந்த ஃப்ரீக்வெண்டாக அந்த இன்புட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சுனா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து கான்செப்ட் சாமி. அங்கே ரெண்டு ப்ரௌசரில் இருந்தால் எப்படி பண்ண, அதாவது ரெண்டு ப்ரௌசர்னா ஒன்றும் சூப்பர். இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு அஞ்சு டேப்னா டோட்டலாக பத்து இன்புட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஒரே ஒரு டிவைஸ்லேருந்து பத்து இன்புட் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த பத்து இன்புட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு அவுட்புட்டாச்சும் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ மூணு அவுட் புட் கிடச்சிதுனா நீங்கள் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் எது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் சாமி. இது ஒரு மெத்தட். இது வந்து ரெண்டு ப்ரௌசர் சூஸ் பண்ணவங்களுக்கு அது மல்டிப்பிள் பேஜஸ் நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு அதை மல்டிப்புள் இன்புட் சென்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் வந்து கெட் பண்ணுறதுக்கு ஆனால் இன்னொரு மெத்தட். இதெல்லாமே நாங்கள் லைவ் செஷன்லேயும் ப்ராக்டிக்கலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். அகெயின் வேறு என்ன சபரிமலை பற்றி அப்டேட்ஸ் நியூஸ் கட்சியாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்னொருத்தர் கேட்டீங்க எர்ணாகுளத்துலேருந்து ரூட் எடுங்க கொச்சி டு நிலக்கல் போனால் சாமி 130 கிலோமீட்டர், 130.6 கிலோமீட்டர் வரும், 3 hours 9 minutes வியா பல்லாப்புண்ணம் ரோட்ஸ் இந்த வழியாக போனீங்கன்னா பல்லாப்புண்ணம் ரோட் சாமி. அகைன் பார்த்தீங்கன்னா கொட்டியம் டு நிலக்கல் கேட்டிங்க 76.8 கிலோமீட்டர், 1 hour 57 minutes வியா NH 193. அந்த இருமுடி பற்றிய ஃபுல் வீடியோ நாங்கள் ஐபிடிலையும் டிஸ்கிரிப்ஷன் தரோம், வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க சாமி. அந்த பொருளை வாங்கிறதுக்கான அந்த கிட்ட வாங்கிறதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் தரோம், வேணால் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க, அது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். இருமுடி பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ ஐபிடில் தர பாருங்கள். வேறு எதனா சபரிமலை அப்டேட்ஸ் ஐப்பன் கோயிலை பற்றி அப்டேட்ஸ் நியூஸ் எதனா கிடச்சிதுனா நாங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வீடியோ யாரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது யாருக்கும் அது சாமிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி சாமி. சாமியே சரணமைப்பா. சபரிமலை அப்டேட்ஸ் நியூஸ் ஐயப்பன் கோயில். நன்றி சாமி.